الصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, பெண் சஹாபிகளுடைய வரிசையில் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உம்மு குல்சூம் அவர்களை பற்றியதல்ல. அன்றைய காலத்தில் நிறைய உம்மு குல்சூம் இருந்தார்கள், நிறைய ஜைனப் இருந்தார்கள். எப்படி குப்பையிலே ஒரு மாணிக்கம் என்று சொல்வது போல, உத்பா அல்லாஹ்வின் ரசூலின் பரம விரோதியான உத்பாவுடைய மகள் தான் உம்மு குல்சூம். எப்படி அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரும் எதிரியினுடைய வீட்டிலிருந்து ஒரு சஹாபியாக ஆனார்களோ, அதுபோல உத்பா என்ற எதிரியினுடைய மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹும் ஆரம்ப காலத்திலேயே ரகசியமான முறையில் பெருமானாரை சந்தித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். பெருமானாருக்கு பக்கத்து வீடுதான் உத்பாவுடைய வீடு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயாரும் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயாரும் ஒரே தாயார். ஆனால் தகப்பனார் வேற. உம்மு குல்சூமுக்கு தகப்பனார் உத்பா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் அஃபான். அப்ப அவர்களுக்கு அந்த அஃபானுக்கு பிறகு இவர்கள் உத்பாவை அவர்கள் மனம் முடித்திருந்திருக்காங்க, அவருடைய தாயார். ஆனால் தாய் வழி சகோதரியாக ஆகின்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த உம்மு குல்சூம் வந்து தாய் வழி சகோதரியாக ஆகிறார்கள். உத்பா பத்ரிலே கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கவலை. தந்தை கொல்லப்பட்டது ஒன்று, அது இஸ்லாத்தில் இணையாமல் ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டார்களே என்ற ரெண்டு கவலையும் அவர்களுக்கு சேர்ந்து விட்டது. இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு வந்து தடுக்கப்பட்டு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு மக்காவிலிருந்து யாராவது வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிடணும், மதீனாவிலிருந்து வந்தால் அனுப்ப மாட்டோம், 10 வருஷத்திற்கு யுத்தம் கிடையாது, இப்படியெல்லாம் இந்த ஆண்டு உம்ரா செய்ய முடியாது, அடுத்த ஆண்டு உம்ரா செய்யலாங்கிற மாதிரியான உடன்படிக்கையோடு அந்த ஒப்பந்தம் முடிந்தது. இந்த ஒப்பந்தம் முடிந்த காலை இப்படி உள்ள காலகட்டத்தில் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கின்றார்கள். வலீத் என்பவரும் உமரா என்பவரும் இரண்டு சகோதரர்கள். இவர்களுக்கு அரசல் புரசலாக உம்மு குல்சூம் இஸ்லாத்தை தழுவியிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் உண்டு. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இனி இங்கிருந்தால் சரியா வராது, நாம் ஹிஜரத் செய்து மதீனாவுக்கு சென்று விட வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனால் கன்னிப்பெண் தன்னந்தனியாக போகணும். அதனால் மக்காவிற்கு வெளியே தன்னையும் ஆயிஷா பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இவர்களுக்கு ஒரு வீடும் தோட்டமும் இருக்கிறது, அங்கே செல்வது பழக்கம். எனவே என்ன செய்வாங்க, அங்க போவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க, மீண்டும் வருவாங்க. அதாவது அங்க போய் இருந்துட்டு திருப்பி வர்ற மாதிரி வந்துட்டு திருப்பி அங்க போயிட்டு வந்து இப்படி வந்துகிட்டே இருந்து ஒரு நாளை கூட்டுறது, அங்கிருந்து அப்படி மதீனாவுக்கு போறதாக அவங்க என்ன செய்யறாங்க, உம்மு குல்சூம் சொல்றாங்கன்னா திட்டம் போடுறாங்க. அப்ப தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய சகோதரர்கள் அனைத்தையும் விட்டுட்டு ஒரு கன்னிப்பெண் தன்னந்தனியாக இந்த ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி முடிவெடுக்கிறதுக்கு ஒரு மாபெரும் தியாகம்.
யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. எப்படி ஹஜ் மன்னிக்கப்படுகிறதோ அதுபோல. இப்ப அதே மாதிரி இவர்கள் அந்த மக்காவினுடைய தண்ணியும் பகுதியினுடைய தோட்டத்துக்கு சென்று விட்டு அங்கிருந்து மதீனாவுக்கு செல்றாங்க. அதாவது நடந்து செல்றாங்க, நடந்து போகணும். அது வாகனத்து போனாலுமே 5 நாட்கள் ஆகும் அல்லது 8 நாட்கள் ஆகும். அப்போ உள்ளது இப்பொழுது நேரத்தில் இப்போ உள்ள வாகன வசதியில நாம 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போயிடலாம். அதனால் வாகனத்து போனாலுமே 5 நாட்கள் ஆகும், கூடுனால 8 நாட்களோட ஆகலாம். இப்பொழுது இவர்கள் அந்த மக்காவினுடைய எல்லையை விட்டு மதீனாவினுடைய ஒரு பாதையை பிடிச்சி வெளியே செய்யறாங்க, தன்னந்தனியாக போறாங்க. இப்படி போகும்பொழுது இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த வேற ஒரு பெண் மதீனா ரூட்ல போறதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய சகோதரர்களிடம் போய் சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமூக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரு கோத்திரம் ஒன்று இருக்கு. அதாவது முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த எதிரிகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, முஸ்லிம்களோடையும் சண்டையிட மாட்டாங்க, அப்படி ஒரு ஒப்பந்தங்கள். இவங்க அவங்களோடையும் சிலர் ஒப்பந்தம் செய்தாங்க, அந்த ஹுதைபியாவில் இவர்களோடையும் அந்த ஒப்பந்தம் செய்தாங்க. அதுல உள்ள ஒரு ஆளு இந்த பெண்ணை பார்க்கின்றார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து ரகசிய காப்பாளர் தான், எதிரிகள்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உள்ளதை சொல்றாங்க. அப்ப அந்த பெண் என்ன, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய ஒட்டகத்தை அனுப்பி மதீனா எல்லையில வரையும் அவர் கொண்டு விடுறார். நாணயமான முறையில் அவர் நடந்து கொண்டார், தேவையில்லாம என்னிடத்தில் பேசவில்லை என்பதெல்லாம் அந்த வரி பற்றி அவங்க என்ன செய்யறாங்க, வர்ணிச்சு கூடுறாங்க. இந்த செய்தி அவருடைய சகோதரர்களுக்கு சென்று விட்டது. இவர்களும் மதீனா சென்று விட்டாங்க. மதீனா போய் உடனே முதன் முதல்ல இவங்க எங்க போறாங்கன்னா உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. பெருமானாரின் பரிசுத்த மனைவிமார்களில் ஒருவரான உம்மு சல்மா அவரிடம் போன உடனே தன்னுடைய ஹிஜாபை நீக்கி நான் இன்னார் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா போயிடுச்சு. ஹிஜ்ரத் செய்தா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவர்கள் ஆற தழுவி அவர்களை வரவேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் சொல்வார்கள், நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட செய்திய சொன்னதோடு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாரே வந்தா திருப்பி வந்துடணும் போய் அனுப்பிடணும்னு ஒப்பந்தம் இருக்கு, ஆனா என்ன அனுப்பிடக்கூடாது அப்படி அப்படின்னு நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்த உடனே அவர்கள் இவங்களுடைய விவரத்தை கேட்டுட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, இவர்களை வரவேற்கிறார்கள். பயப்பட வேண்டாம், ஒன்னு அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க. ரெண்டு சகோதரர்களும் வந்து வாக்கை நிறைவேற்றக்கூடிய முகம்மதே, உடன்படிக்கையின்படி என்னுடைய சகோதரியை எங்களுக்கு என்ன செய்யுங்க, திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லஸ்தானோ தாலா இந்த பெண்ணுடைய விஷயத்தில் அல்லாஹ் திரு வசனத்தையே இறக்கிவிட்டான். ஒரு விஷயமா, ஒரு பெண் விஷயமாக, ஒரு ஆண் விஷயமாக இறை மறை இறங்குதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய அந்த பெண் சிறப்புக்குரியவன்னு அந்த அர்த்தம். ஒரு பெண் தன்னந்தனியாக இஸ்லாம் தான் வேண்டும், அல்லாஹ் ரசூல் தான் வேண்டும் என்று ஒரு கன்னி பெண் வருவதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். யா யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் அந்த முஃமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவர்கள் ஈமான் என்று அறிந்து விட்டீர்களானால் அவர்களை நீங்க திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பணும்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஆயத்து திருப்பி அனுப்ப வேண்டாம்னு இருக்கு. அப்ப அவங்க நீங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஒப்பந்தத்தை திருப்பி படிச்சு பாருங்கிறாங்க. அவங்க அதை எழுதுனது அவங்க சார்பில் எழுதப்பட்டதுதான், அவங்களே எழுதுனது, அவங்களே வார்த்தை அமைச்சு அவங்களே எழுதுனது. அந்த ஒப்பந்தத்தை எடுத்து படித்து பார்த்தால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு யாராவது ஆண்கள் வந்தால்னு அவங்க எழுதிட்டாங்க, ரிஜால்னு எழுதிட்டாங்க. அல்ல அப்படியே அமைச்சு கொடுத்துட்டான். அப்ப ஆண்கள் வந்தா தான் திருப்பி அனுப்பணும்னு இருக்கு. அப்ப ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படல, அல்லாஹ் ஆயத்தை அனுப்ப இறக்கணும் சரிதான். அப்ப அவங்களால ஒன்னும் செய்ய முடியல, அவர்கள் என்ன செய்யறாங்க, திரும்பி போயிட்டாங்க. எனவே
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய வயதையும் தாண்டி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஜெயித் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஜெயினப் பினாயி அவங்க விவாகரத்து செய்து அவங்க சும்மா இருக்கிறாங்க. அவர்களை உம்மு குல்சும் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவருடைய வஃபாத்து ஷஹீதுக்கு பின்னால் ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள். ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா கொஞ்சம் கடுமையா இருப்பாங்க, அதனால அவர் வாழ்க்கை ஒத்து போகல, அதனால அவர் விட்டு விலகிட்டாங்க. அதன் பிறகு அமிர்தன் ஆஸ் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். நிறைய ஹதீஸ்களையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த உம்மு குல்சும் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்களுடைய அறிவிப்புகள் புகாரி முஸ்லிம் சஹீஹான கிரந்தங்களில் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட உயர்தரமான அல்லாஹ்வின் ரசூலுக்காக வேண்டி தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்த அந்த பெண்ணை அல்லாஹ் ஜல்ல ஷானா தஆலா பொருந்திக் கொள்வானாக, உயர்ந்த சுருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.